ஹாலேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்று ஒரு தகவல் என்ற தீமின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை இந்த மாலை நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே அதிக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். ஹாலேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலை நான் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். பெரிய அளவில் மெசேஜ்லாம் அல்ல, குட்டி குட்டி தகவலாக பகிர்ந்து வருகிறேன். அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ரகசியம் தெரிய மாட்டேங்குது. என்னென்னா, அவங்க மணிக்கணக்காக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து ஒரு செய்தியை கேட்கும்போது தான் ஏதோ ஒன்று தங்க உள்ளத்தில் நடக்கும், தங்க வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லது நடக்கும், மறக்கவில்லை. ஆனால் அதை போலவே தினந்தோறும் ஒவ்வொரு சிறிய சிறிய குட்டி குட்டி தகவல்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்கும்படியாய் அனுமதித்தீர்கள்னு சொன்னால், அவைகள் உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகுந்த பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது ஆணித்தரமான உண்மை. ஹாலேலூயா. ஓகே, ஸோ அதன் அடிப்படையில் தான் தினந்தோறும் ஒவ்வொரு சிறிய தகவலை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். அநேகருக்கு மிகுந்த பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். ஹாலேலூயா, பிரைஸ் தி லார்ட். போகட்டும், இந்த அருமையான மாலை நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிற கண்டென்ட் என்ன அப்படின்னா, காலங்கள், காலங்கள், டைம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. என் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த காலகட்டத்தில் இந்த காரியத்தை செஞ்சார் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா. அப்பாயிண்டட் டைம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காட்ஸ் அப்பாயிண்டட் டைம், அவர் நிர்ணயித்த நேரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உதாரணமாக இந்த பிரசங்கி 3:11 3:1-11 இது மாதிரி பல வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, 3:11 குறிப்பாக வாசிங்கன்னா, அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார், செய்திருக்கிறார் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு அப்படின்னு இன்னொரு வசனம் சொல்லுது. அப்போ அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசிக்கும்போது ஒரு சத்தியத்தை நாம் வழக்கமாக தெரிந்து கொள்கிறோம். என்ன சத்தியம்னா, கடவுள் ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் செய்வதற்கு அல்லது அவரை வழிபடுகிற, அவரை நம்பியிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செய்வதற்கு அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறார் என்ற சத்தியம் வெளிப்படையாய் நமக்கு தெரிகிறது இல்லையா. அதை தான் என்னன்னு சொல்கிறோம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் என்று சொல்கிறோம். அது வேறு விதமாக கிரீக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கைரோஸ், கைரோஸ், கேஏஐ ROS, கைரோஸ் என்று சொல்லுகிறார்கள். ரைட், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். சரிங்களா, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இந்த கைரோஸ், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் என்ற ஒன்று நிச்சயமாகவே வந்தே தீரும். விசுவாசிங்க. அல்லேலூயா. நடாது, ரொம்ப நாள் அந்த காரியத்துக்காக நான் ஜோமனி அழுத்து போயிட்டேன், சோர்ந்து போயிட்டேன், இனிமேல் இதுக்காக நான் ஜோமே பண்ண மாட்டேன்டா அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போய் இந்த மாலை நேரத்தில் இருந்தீங்கன்னா, உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, மகனே மகளே சோர்ந்து போகாத, கைரோஸ், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது, துரிதமாய் வரப்போகிறது, கைரோஸ் டைமிங் வரப்போகிறது என்று சொல்லுகிறார். ஹாலேலூயா. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று, இந்த கைரோஸ்னு சொல்லிட்டதுனால அதுக்கு ரிலேட்டடாக இன்னொரு டைமிங்கும் நான் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்னொரு காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு என்ன அப்படின்னா, குரோனோ, கொரோனோ இல்லை, கு, குரோனோ, CHRONO, குரோனோ அப்படின்னு ஒரு காலம் இருக்கிறது. குரோனாலஜின்னு சொல்கிறேன் இல்லையா, குரோனாலஜி, இந்த டேஸ், மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே, 24 hours, 365 days அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. இதில் என்னது, குரோனோ காலங்கள், குரோனாலஜி இல்லையா, குரோனோ. ஓகே, அப்போது கிரீக்ஸில் ரெண்டு காலங்கள் இருக்கிறது, குரோனோ, கைரோஸ். லெட் மீ ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின், குரோனோ அண்ட் கைரோஸ். கைரோஸ் என்பது சற்று நேரத்துக்கு முன்னால் நான் சொன்னது போல, காட்ஸ் அப்பாயிண்டட் டைம், கடவுள் இந்த பூமியில் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சிட்டாரு,
உங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா நீங்கள் நினைக்கிற கால வரையறையில் அவர் செய்ய மாட்டார். அவருக்குன்னு ஒரு காலத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறார் பாருங்க. காட்ஸ் அப்பாயிண்டட் டைம், கைரோஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த சரியான அந்த கைரோஸ் டைமிங்கில் அவர் என்ன நினச்சிருக்கிறாரோ அதனை இந்த உலகத்திலையும் செய்வார், உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார். ஓகே, ஆனால் நீங்களும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கைரோஸுக்காக அப்படியே காத்துக்கிட்டே இருக்கணும், நல்லது. ஆனால் எந்த வேலையுமே செய்யாமல் கைரோஸுக்காக நீங்கள் காத்துக்கொண்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது வரவே வராது என்பதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க, காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் என்று ஒன்று உண்டு, இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் நீங்கள் என்ன அடைய வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை இந்த குரோனோ டைமிங்னு சொல்கிறேன் இல்லையா, 24 hours 365 டேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, கண்ணால் காணக்கூடிய கேலண்டர், கேலண்டர் டைமிங், இந்த கேலண்டர் டைமிங்கில் நீங்கள் நினச்சிருக்கிற காரியத்தை அதை நோக்கி என்னென்னலாம் உங்கள் முயற்சியில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவைகளெல்லாம் நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பிரசங்கி 9:10 வாசிங்கன்னா அங்கே இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரசங்கி 9:10 என்னது, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோட செய், உன் பலத்தோட செய். உனக்கு என்ன செய்யணும்னு கைக்கு நேரிடுகிறதோ அதை நீ உன் பலத்தோட செய்யா அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது பாருங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு காத்திருத்தல் அப்படின்னு ஒரு காரியம் இருக்குது. கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த வேலையுமே செய்யாமல் ஒரு மூலையில் உட்காந்துருக்கிற தேவ பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க பார்த்துக்குங்க. ஹல்லேலூயா. ஏன்னா காட்ஸ் அப்பாயிண்டட் டைம்னு சொல்கிறேன், கைரோஸ் டைமிங்னு சொல்கிறேன். நிச்சயமாக அந்த நேரத்தில் கடவுளின் வாழ்க்கையில் நான் நினச்சதை செய்வார் செய்வார் அப்படின்னு நினச்சிட்டு அந்த நேரத்துக்காக காத்திருந்து காத்திருந்து தாங்கள் எதையுமே செய்யாமல் அப்படியே மூலையில் உட்காந்துட்டே இருக்கிறாங்க பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், அவங்களுக்கு எந்த காரியமே வாய்க்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா, உன் கைக்கு நேரிடுகிறத உன் பலத்தோட நீ செஞ்சுக்கிட்டே 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 இருக்கணும். எந்த காலத்தில் இந்த குரோனோ கேலண்டர் டைமிங்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கேலண்டர் டைமில் செஞ்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீரென்று கைரோஸ் டைமிங் உன் வாழ்க்கையில் வந்து இடைபடும், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் வந்து நேரிடும். ஹல்லேலூயா. சரிங்களா, அப்போ என் வாழ்க்கையில் எடுத்துட்டிங்கன்னா கூட சில நேரங்களில் என்னாவது டெய்லி ஒரு வார்த்தையை பேசிகிட்டே இருக்கிறோம், ரைட்டு, அங்கங்கே போய் சில இடங்களில் போய் செய்திகளெல்லாம் பேசிக்கிட்டு வருகிறோம், இப்படியே ஓடிட்டே இருந்துருமா அப்படின்னு யோசிக்கும் போது எனக்குள்ளே எழும்புகிற ஒரு கருத்து, ஒரு புரிதல் என்னென்னா, குரோனோ டைமில் நான் போயிட்டுருக்கிறேன் ஓடிட்டே இருக்கிறேன், இந்த கேலண்டர் டைமில் டெய்லி ஏதோ ஒரு வேலையை சக்கு சக்கு சக்குன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், ஒரு நாள் ஒன்று வரும் கைரோஸ் காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் என்று என் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். அந்த நேரத்தில் பெரிய அளவில் எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் என் தேவனின் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்தே தீருவார் அப்படிங்கிறத ஆழமாக நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, கைரோஸ் டைமில் ஒன்று செய்ய போகிறாரு செய்ய போகிறார் செய்ய போகிறாரு அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டே இருந்துட்டு இந்த குரோனோ டைமிங்கில் கேலண்டர் டைமிங்கில் செய்ய வேண்டியது நான் செய்யாமல் ஒரு மூலையில் அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன்னா கைரோஸ் டைம் வர வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஸோ ஒரு சத்தியத்தை விளங்கி கொள்ளுங்க, பிரசங்கி 9:10 தான், செய்யும்படி உன் கைக்கு என்ன நேரிடுகிறதோ உன் பலத்தோடு செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க, அவ்வளோதாங்க. செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த அந்த பாத்வேல கடவுளுடைய அந்த கைரோஸ் டைமிங் வந்து நேரிடும், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் வந்து நேரிடும் பார்த்துக்குங்க. அப்போது நீ என்ன எதிர்பார்த்துருக்கீங்களோ அந்த எண்டு ரிசல்ட் பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? சரியா, அப்போது இன்றைக்கி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிற காரியத்தின் தலைப்பு என்ன அப்படின்னா, குரோனோ அண்ட் கைரோஸ். அவ்வளோதான், குரோனோ அண்ட் கைரோஸ் அதான் ஹெட்டிங். குரோனோன்னா என்ன,
குரோனாலஜி கேலண்டர் டைமிங். கைரோஸ் அப்படின்னு என்ன? காட்ஸ் அப்பாயிண்டட் டைமிங். ஹல்லேலூயா. ஓகே சரி, இப்போ தியரிட்டிக்கலாக நான் சொன்ன மாதிரி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், வேதாகமத்தில் அநேக உதாரணங்கள் இருக்குது. நான் சொன்ன இந்த ஹெட்டிங்கை மையமாக வச்சு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச பல உதாரணங்களை நீங்கள் மீண்டும் ஒரு முறை ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா, குரோனோ டைமிங்னா என்ன, கைரோஸ் டைமிங்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு நன்றாய் விளங்கி கொள்ளலாம். ஹல்லேலூயா. நான் ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன், நன்றாய் கவனிங்கள். யோவான் 5 பெதஸ்தா குளம் தெரியுமா? 38 ஒருத்தன் அந்த குளத்தண்டியில் உட்காந்துட்டு இருக்கிறான் இல்லையா, அந்த கதை தான் யோவான் 5 முழுவதும் வாசித்து கொள்ளுங்க. 38 ஒருத்தன் அந்த குளத்தண்டியில் உட்காந்துட்டு இருக்கிறான். வசனம் என்ன சொல்லுது? 3:4-5, சில சமயங்களில் ஒரு தேவதூதன் வருவான், அந்த குளத்தை கலக்குவான், யார் போய் முந்திக்கிட்டு போய் உழுகிறாங்களோ அவன் எப்பேற்பட்ட வியாதிசனாக இருந்தாலும் சுவசமாயிடுவானா. அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போது இந்த 38 ஒருத்தன் சப்பானியாக உட்காந்துட்டு இருக்கிறான்ல, அவனை இயேசு பார்க்குறாரு. பேசு. இயேசு அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு? படுத்திருந்தவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதிசன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? என்னையா சுத்தமாக விரும்புகிறியா அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன பதில் சொல்லுவான் தெரியுமா? 7 அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே, நல்லா கொண்டீங்க, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இயேசு சொல்றாரு, எழுந்திருவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடங்குறாரு, அவன் எடுத்துக்கொண்டு போயிடறான். ரைட். இது பேக்ரவுண்ட் ஸ்டோரி. இதுல புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அந்த ஹெட்டிங்கின் அடிப்படையில் என்ன அப்படின்னா, 38 ஐயோ இந்த குளம் கலக்கப்படுகிறதே, தேவதூதன் வந்து குளத்தை கலக்கிறானே, என்னை யாராவது கொண்டு போய் போற்ற மாட்டாங்களான்னு சொல்லி நான் இப்படியாய் கற்பனை பண்ணுகிறேன். அந்த குளம் கொஞ்சம் தூரத்தில் இருக்குன்னா, இவன் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான்னா, இங்கேருந்து 38 இன்ச் பை இன்ச் ஒருவேளை அவன் நகர்ந்து சென்று இருக்கலாம். அல்லது மனதளவில்யாவது, ஐயோ நாங்கள் போயிருந்தமே, இந்த நேரத்தில் தூதன் வந்து கலெக்டாக நடவா பண்ணுறதுன்னு ஒரு முயற்சியில் அந்த 38 இருந்த அந்த சப்பானி ஒரு முயற்சியில் நிச்சயமாக ஈடுபட்டு கொண்டு இருந்தா இருக்க வேண்டும். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்குது இல்லையா, அதுதான் வெளிப்படுத்துகிறான் இயேசு அவன்கிட்ட கேட்கும்போது. அப்போ என்ன நடக்குது? எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கிறார். அவ்வளோதான், உடனே அவன் நடந்து விடுகிறான். நல்லா கவனிங்க. இப்போ அந்த டைமிங்கை ஃபிட் பண்ணுங்க. 38 தான் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறான் 38. என்ன டைமிங்கில்? குரோனோ கேலண்டர் டைமிங்கில். 1 இல்லை, 2 இல்லை, 38 ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறான். அப்படி ஈடுபட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் வருகிறது, அவன் வாழ்க்கையில் கைரோஸ், காட்ஸ் அப்பாயிண்டட் டைமிங் வருகிறது. எழுந்துருடா, அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடங்குறாரு, அற்புதம் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. அப்போ எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லி அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டது காட்ஸ் அப்பாயிண்டட் டைமிங், கைரோஸ். ஹல்லேலூயா. ஆனால் அந்த கைரோஸ் தன் வாழ்க்கையில் வந்து சம்பவிக்கிறதுக்காக அவன் அந்த கேலண்டர் டைமிங், குரோனோ டைமிங்கில் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டே இருந்திருக்கிறான் என்ற தகவலை உங்களுக்கு நான் பதிய வைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போது இந்த உதாரணத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலையும் காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் என்று ஒன்று உண்டு, கைரோஸ் டைமிங் உண்டு. ஆனால் குரோனோ டைமிங்கில், கேலண்டர் டைமிங்கில் நீங்கள் செய்ய வேண்டியது, பிரசங்கி 9 வாசித்தோம் இல்லையா, 9:10 அடிப்படையில் உன் கைக்கு என்ன நேரிடுகிறதோ அதை உன் பலத்தோடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்குங்க, இந்த குரோனோ டைமில் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாய் கைரோஸ் டைமிங் வந்து நேரிடும். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் இதுபோல் பல உதாரணங்களை நீங்கள் காட்டலாம். இப்போது ரேண்டமாக சில உதாரணங்களை காண்பிக்கிறேன்.
துரிதமாக காண்பிக்கிறேன், டக்குன்னு நீங்கள் புரிந்து கொள்வீங்க. ஏன்னா இந்த முதல் உதாரணத்தை விளக்கி விட்டேன், அவ்வளோதான். மீதெல்லாம் டக் டக்குன்னு ஒரு செகண்டில் நான் காண்பித்து விடுகிறேன். 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு அந்த ஊர் வழியாக போகிறாருன்னு தெரியுது இல்லையா? லூக்கா 8:42-43 வாசி பார்த்துங்க, வாசி பாருங்க. திரளான ஜனங்கள் இயேசுவை நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த திரள் கூட்ட மக்கள் மத்தியில் இயேசு இருக்கிறார் அப்படிங்கிறது அந்த 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு தெரியுது. அவளுக்கு இன்னொன்றும் தெரியுது, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் அப்படின்னு தெரியுது. ஓகே, இது குறித்து நிறைய செய்தியை கேட்டிருக்கீங்க, அதுக்குள்ளெலாம் போக வேண்டாம். மேட்ரு என்ன, 12 வருடமாய் ஐயோ இன்னைக்கு என்னுடைய பெரும்பாடு சுகமாகாதா, இதோ இந்த டாக்டர்கிட்ட போகிறேன் சுகமாகாதா, அங்கே போகிறேன் சுகமாகாதா, சுகமாகாதா, சுகமாகாதான்னு சொல்லி இந்த கேலண்டர் டைமிங்கில், குரோனோ டைமிங்கில் அவள் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறாள். அப்படி ஈடுபட்டு கொண்டே இருக்கும்போது அவ காதுக்கு ஒரு தகவல் வருகிறது, இன்னைக்கு இந்த ஊர்ல, இந்த ஊர் வழியா, இந்த தெரு வழியா இயேசு போறாருன்னு ஒரு செய்தி வருது. அந்த இயேசுவை குறித்து ஏற்கனவே கேட்டிருக்கிறாள், அறிந்திருக்கிறாள். என்ன அறிந்திருக்கிறாள், அவர் போட்டிருக்கிற அங்கினுடைய ஓரத்தை நான் தொட்டனா நான் சுகமாயிடுன்னு ஒரு செய்தி அவன் மண்டையில் இருந்திருக்குது. வாய்ப்பை தேடிக்கொண்டே இருந்திருக்கிறாள். சரியாய் கைரோஸ் டைமிங் அவள் வாழ்க்கையில வந்து நேரிடுகிறது. ஓரத்தை தொங்கல், அந்த ஓரத்தின் தொங்கலை தொடுகிறாள், உடனே அற்புதம் நிகழ்கிறது, பெரும்பாடு நீங்கி விடுகிறது. ஹாலேலூயா. அப்போ எண்ட் ரிசல்ட் கைரோஸ், காட்ஸ் அப்பாயிண்டட் டைமிங். ஆனால் 12 வருடமா அவள் ஒரு முயற்சியில கேலண்டர் டைமிங், குரோனோ டைமிங்ல ஈடுபட்டு கொண்டே இருந்திருக்கிறான் அல்லவா, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஹாலேலூயா. திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன், கத்தருக்கு காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு, காட்ஸ் அப்பாயிண்டட் டைமுக்காக காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்யாமல் இருந்தீங்கன்னா கைரோஸை பார்க்க முடியாது. தட் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் செய்கிறத, கைக்கு நேரிடுகிறத முழு பலத்தோடு செஞ்சுக்கிட்டேரு, கைரோஸ் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்கும். ஹல்லேலூயா. சரிங்களா, ஏராளமான உதாரணங்களை காண்பிக்கலாம். யோசேப்பு, அது சும்மா ஜஸ்ட் டச் பண்ணி விடுகிறேன். யோசேப்பு கதை எல்லாத்துக்கும் தெரியும். குழியில் போடுறாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறான். போத்திபாரனுடைய அரண்மனையில் மீண்டும் விற்கப்படுகிறான். மீதியானையர் கொண்டு போய் வித்துறாங்க. அப்புறம் சிறைச்சாலையில் போடப்படுகிறான். எல்லா கதையும் நடக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கடைசியில் என்ன நடக்குது, ஆதியாகமம் 41:41 என்ன சொல்லுது, எகிப்து தேசத்தின் அதிபதியாக உயர்த்தப்படுகிறான், எகிப்து தேசத்தின் அதிகாரியாக உயர்த்தப்படுகிறான். அது எண்ட் ரிசல்ட். கைரோஸ் டைமிங் வரும்போது, ஆதியாகமம் 41:41 அடிப்படையில் எகிப்து தேசத்தின் அதிகாரியாக உயர்த்தப்படுகிறான். ஆனால் அதுக்கு முன்னால குழியில் போடுறாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுறான். அப்புறம் போத்திப்பார் அரண்மனைக்கில் வந்து அந்த இடத்துல அவன் செய்கிற காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறான். சிறைச்சாலைக்குள்ளே போன பிறகு அந்த பானபாத்திரக்காரன் சுயம்பாகிக்கு தன்னுடைய தனக்கு உண்டான டேலண்ட்டை வெளிப்படுத்துகிறான் இல்லையா, சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்லுகிற காரியம். நல்லா கவனிங்க, நீங்கள் அந்த யோசேப்பினுடைய கேரக்டரை பார்த்தீங்கன்னா அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், செஞ்சுட்டு ஒரு காரியத்தை மையமான செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். பாருங்க, இயங்கி கொண்டே இருக்கிறான். சிறைச்சாலையில் போனால் அங்கே கத்திர ஒன்னோடு இருக்கிற சிறைச்சாலையினுடைய தலைவன் எல்லா பொறுப்பையும் அவனுக்கு கொடுத்துறாரு. இயங்கி கொண்டே இருக்கிறான் துரு 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 துருன்னு. இந்த குரோனோ டைமிங்கில், கேலண்டர் டைமிங்கில் அவன் இயங்கி கொண்டே இருக்கிறதுனால கைரோஸ் டைமிங் வந்த உடனே எகிப்தின் அதிபதி அதிகாரியாய் ஆய்விடுகிறான். நான் சொல்ற புரியுதுங்களா? அப்போ உங்க வாழ்க்கையில் அந்த கைரோஸ் டைமிங் நிச்சயமாய் வரும். ஆனா கடவுள் உங்களிடத்தில் எதிர்பார்க்க என்ன தெரியுமா, இந்த குரோனோ டைமிங்ல நீங்க, கேலண்டர் டைமிங்ல நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதான் கைரோஸ் வந்து நேரிடும், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் வந்து நேரிடும். ஹல்லேலூயா. ஏராளமானதுதான். ஆபிரகாம் கேஸ் எடுங்க, 75 ஆண்டவர் அழைக்கிறார். ஆதியாகமம் 12:4 இல்லையா, 75 பெரிய ஜாதியாக்கு வேணும் அப்படி இப்படிலாம் சொல்றாரு. ஈசாக்கை மனசுல வச்சுட்டு சொல்றாரு இல்லையா, ஈசாக்கு குழந்தை எப்போ பிறக்கிறான், 100 ஆகும்போது பிறக்கிறான். ஆதியாகமம் 21:5 வசனத்தை வாசிங்கன்னா தெரியும்,
பன்னிரெண்டு நாலில் ஆதியாம் பன்னிரெண்டு நாளில் 75 வயசு கர்த்தர் அழைக்கிறார். ஆனால் குழந்தை பிறக்கும் போது, ஈசாக்கு பிறக்கும் போது ஆதியாம் 21:5 பார்த்தீங்கன்னா 100வது வயசு. அப்போது 75லேருந்து 100 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகள். குழந்தை பிறக்கிறது 100வது வயசு 25வது வருஷத்தில். அப்போ 24 ஆண்டுகள் அவன் எந்த காலத்தில் இயங்கிக் கொண்டே இருக்கிறான்? ஆபிரகாம் குரோனோ கேலண்டர் டைமிங்கில் அவன் செய்ய வேண்டியது செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. நீங்கள் வாட்ச் பாருங்கள், ஆதியாகமம் 12லேருந்து 20-21 வரைக்கும் அப்படியே ஆபிரகாம் இயங்கி கொண்டிருக்கிற காரியங்கள், கர்த்தர் ஆபிரகாமோட பேசுகிற காரியம், ஆபிரகாம் கர்த்தரோட பேசுகிற காரியம், அந்த கம்யூனிகேஷன் உரையாடல், துரு 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 துருன்னு ஆபிரகாம் செய்கிற காரியங்கள் அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்கள். இஸ்மவேல் பிறக்கிறான் இல்லையா, அதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் அப்படியே நுனி அது அப்படி உன்னிப்பாக நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. 24 இயர்ஸ் குரோனோ இந்த கேலண்டர் டைமிங்கில் அவன் இயங்கிக் கொண்டே இருக்கிறான். கரெக்டாக 100வது வயது ஆகும் போது, 25th இயர் வரும்போது, கைரோஸ் காட்ஸ் அப்பாயின்ட் டைம் அவன் வாழ்க்கையில் வருது, ஈசாக்கு குழந்தை பிறக்கிறது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஏராளமான உதாரணங்கள். டானியல் கேஸ் கூட அப்படிதான். டானியல் 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாட்சி பாருங்க, செலெக்ஷன் நடக்குது, கடைசியில் எந்த காலகட்டத்தில் அவன் உயர்த்தப்படுகிறான், பிரதானிகளுக்கு மேற்பட்டவனாக உயர்த்தப்படுகிறான் அப்படின்னா, தானியேல் 6:2-10 வரையான வசனங்களை வாசி பாருங்க. தானியேல் 1வது அதிகாரத்தை எடுங்க, அப்படியே 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் அப்படியே போங்க. 6வது அதிகாரம் வரும்போது 6:2-10 வரையான வசனங்களை வாசிக்கும் போது, அங்கே தான் பிரதானிகளுக்கு மேற்பட்டவனாக ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக அவன் வைக்கப்படுகிறான். கைரோஸ் டைமிங், கைரோஸ் காட்ஸ் அப்பாயின்ட் டைம். அதுக்கு முன்னால டேனியல் அந்த கேலண்டர் டைமிங், குரோனோ டைமிங்ல இயங்கிக் கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ நான் என்ன சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில கைரோஸ் அப்படின்னு ஒரு டைமிங் நிச்சயமா உண்டுங்க, நம்புங்க. ஆனா அதுக்காக ஒரு வேலையும் செய்யாமல் கத்துரு காத்திருக்கிறேன்னு அப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. இயங்கிக் கொண்டே இருங்கள் கேலண்டர் டைமிங்கில், குரோனோ டைமிங்கில். ஹல்லேலூயா. கடைசியாக இயேசு கிறிஸ்து, நசேனா இயேசு கிறிஸ்து எடுத்து பாருங்கள், கலாத்தியன் 4:5 இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இல்லையா? கலாத்தியர் 4:5 அங்கே வாட்ச் பார்த்தீங்கன்னா, காலம் நிறைவேறின போது அப்படின்னு வார்த்தைருக்கும். வாட்ச் கொள்ளுங்க, காலம் நிறைவேறும் போது என்ன நடக்குது? கரெக்டாக அந்த அப்பாயிண்டட் டைமில், கைரோஸ் டைமில் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமார்னு உலகத்துக்கு அனுப்புகிறார். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது. அப்போது அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, புத்தர், அரிஸ்டாட்டில், கிரேக்க தத்துவ ஞானிகள் நிறைய பேர் வராங்க. யாராலையும் இந்த ரட்சிப்புங்கிற ஒரு காரியத்தை கொடுக்கவே முடியல இல்லைங்களா? அப்போ காட்ஸ் அப்பாயிண்டட் டைம், கைரோஸ்னு ஒரு காலம் வரும்போது இயேசு பாலகனா இந்த உலகத்தில் கர்த்தர் பிறக்க வைக்கிறார். அதுக்கு முன்னாலேயே தேவன் அனுப்பிச்சிருக்கலாம்ல. நல்லா நீங்க, ஆதாம் என்னைக்கு பாவம் செஞ்சானோ இல்லையா, பாவம் செஞ்சு ஆதாம் மேவால் ஒரு வீழ்ச்சியை சந்திச்சாங்களோ, அடுத்த நாள் இயேசு அனுப்பியிருக்கலாமே, அனுப்பலையே. ஏக தீர்க்கதரிசிலாம் வராங்க, ஏசாயா தீர்க்கதரிசிலாம் வந்து அவர் ஒரு தீர்க்கதரிசன் சொல்லார் ஒரு பாலகன் பிறப்பார், கொடுக்கப்படுவார்னு சொல்லிட்டு அவர் சொல்லி 800 ஆண்டுகள் கழித்து தான் இயேசு வர்றாருங்க. ஏன் வர்றாரு யோசிச்சு பார்த்தீங்களா? நீ மனிதனே, மனுஷனாக இருக்கிற நீ, உன் முயற்சியில் ரட்சிப்பு உனக்கு கிடைக்குமா, நீ ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். புத்தர், அரிஸ்டாட்டு, நல்ல தத்துவ ஞானிகள்லாம் வராங்க. ஏதோ ஒன்று இந்த மனுகுலத்துக்கு பண்ண முடியுமான்னு ஒரு ட்ரையல் பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. ஆனால் யாராலையும் ரட்சிப்பு கொடுக்கவே முடியல பார்த்துங்க. அப்போ காலம் நிறைவேறின போது, கைரோஸ் டைமிங் வரும்போது, பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நிறைய உதாரணங்களை சொல்லிட்டேன். பெதஸ்தா குலத்தில் ஆரம்பித்து யோசேப்பு கதை, 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீண்டிய கதை, தானியல் கதை, ஏசு கிறிஸ்து காலம் நிறைவேறின போது எப்படி பிறந்தார், எல்லாம் சொல்லிட்டேன். உங்கள் மைண்டில் இந்த மாலை நேரத்தில் பதியும்படியாக நான் விரும்புகிற காரியம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த கைரோஸ் அப்படின்னு ஒரு காலம் உண்டு, நம்புங்க. காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் என்ற டைமிங் உண்டு என்று நம்புங்க. ஹல்லேலூயா. ஆனால் குரோனோ
கேலண்டர் டைமிங்கில் நீங்கள் என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி நீங்கள் பிரயாணப்பட்டு கொண்டே இருங்க. யோசேப்பு, தானியல் இவங்கள், ஆபிரகாம் இவங்களாம் இயங்கினது போல் அப்படியே இயங்கி கொண்டே இருங்க. நான் என் கை வரல பாருங்க, இது உங்களுக்குள்ள ஒரு பிக்சரை கொடுக்கும்னு நம்புறேன். இயங்கி கொண்டே இருங்க, இயங்கி துரு துரு துருன்னு இயங்கி கொண்டே இருங்க. ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருங்கயா அந்த கேலண்டர் டைமிங்கில், கொரோனா டைமிங்கில். ஹாலு, அதுக்கு மேலே எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஒன்று அடையணும்னு நினைக்கிறீங்க, அதை இயங்கி கொண்டே இருங்க, இயங்கி கொண்டே இருக்கும். உன் கைக்கு நேரிடுகிறதை உன் பலத்தோடு செய்ய. பிரசிங் 9:10 செஞ்சுக்கிட்டே இரு. கைரோஸ் டைமிங், கைரோஸ் டைமிங்கை கத்த நேரிட பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போது இன்னைக்கு உங்கள் உள்ளத்தில் பதியும்படியாக ஆவியான விரும்புகிற காரியம் என்னென்னா, குரோனோ அண்ட் கைரோஸ் காலங்கள். லெட் மீ ரிப்பீட் த ஹெட்டிங், குரோனோ அண்ட் கைரோஸ் காலங்கள். தட் இஸ் த ஹெட்டிங். ஓகே, ஒன், ரெண்டாவது கைரோஸ், சாரி, காட்ஸ் அப்பாயிண்டட் டைம், கைரோஸ் டைமிங் என்ற ஒரு டைமிங் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். அதற்கு வருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த குரோனோ டைமிங்கில் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இயங்கிக் கொண்டே இருந்தீங்கன்னா கைரோஸ் டைமிங்கை வருகிறதே நீங்கள் பார்ப்பீங்க. ஹாலேலூயா. குரோனோ அண்ட் கைரோஸ் காலங்கள். ஹாலேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தை, இந்த தகவலை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹாலேலூயா. பிரைஸ் தி லார்ட்.